தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் கிருஷ்ணன், திருச்செங்கோட்டையிலேருந்து. பார்த்தீங்கன்னா சம்மர் ஆரம்பித்தாச்சு. ஸோ வெயில் எல்லா பக்கமும் பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சமயங்களில் நமக்கே நிறைய பிரச்சனைகள். அப்படி இருக்கும்போது சின்ன பறவைகள் அதை தாங்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஸோ பறவைகளுக்கு நிறைய நோய்கள் வரும். அதுலேயும் குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா இந்த ஃபேன்சி புறாக்களுக்கு அம்மை நோய் வரும், கண்டிப்பாக வரும். ஸோ அப்போ வந்ததுக்கப்புறம் நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. இருந்தாலும் ஏன் வரத்துக்கு முன்னாடியே அதை தடுக்கிறதுக்கான முறைகள் நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் ஒவ்வொன்றா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்முடைய கற்றாழையை பயன்படுத்தி அதுங்களுக்கு அம்மை நோய் வராமல் தடுக்க. ஸோ எப்போவுமே அந்த கூண்டுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப கதகதப்பாக தான் இருக்கும், சூடாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அந்த கற்றாழையை தண்ணியில் கலந்து கொடுக்கும் பொழுது அதனுடைய எஃபெக்ட் உண்மையிலே ரொம்ப அருமையாக இருக்கும், நம்ம கூட அதை சாப்பிட்லாம். ஸோ அதனால் அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ். அதுதான் இப்போ நம்ம பேர்ட்ஸை கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுதான் ஒரு சின்ன விஷயம்னாலும் உங்களுக்கு சொல்லிடணும் அப்படின்ற ஒரு வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ தான் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறதா, மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ சம்மரில் ஒவ்வொரு பேர்ட்ஸ்க்கும், ஒவ்வொரு தனித்தனியாக ஒவ்வொரு பேர்ட்ஸ்க்கும் என்ன மாதிரியான ஃபுட்டு கொடுக்கலாம், ஸோ ஏதாவது நோய்கள் என்ன மாதிரி நோய்கள் வருது அதை எப்படியெல்லாம் தடுக்கலாம், அதுவும் நேச்சுரலாக எப்படி தடுக்கலாம் அப்படின்றத நம்முடைய சேனலில் ஒவ்வொரு வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. நன்றி. ஏதான் நண்பர்களே, இந்த கற்றாழை எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சது தான். இந்த மேல் தோலை சீவிட்டு உள்ளக்கிற அந்த சோற்று பகுதி மட்டும் எடுத்துக்கலாம். ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கையில் வச்சு கத்தி வச்சு நீங்கள் அதை கட் பண்ணும்போது ஈஸியாக கட் ஆகிடும், சரிங்களா? கையில் அடிபடாமல் பார்த்துக்குங்க. ஏன்னா இழுத்துடக்கூடாது, வச்சு இதை அழுத்தும் பொழுது அழகாக கட் ஆகிக்கும் அது. ஸோ இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கலாம், பொடி பொடியாக கட் பண்ணணும், ஏன்னா கொஞ்சம் வளவலன்னு இருக்கும். ஸோ நல்லா கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பவுலில் போட்டு தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் ஆகாது, அதனால் நல்லா நான் பிசைஞ்சு விட்டுட்டேன் அதை. ஸோ கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நல்லா பிசையும் பொழுது நல்லா தண்ணியில் கலந்துடும். அதன் பிறகு அதில் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சிட்டு நம்ம அப்படியே கொண்டு போய் பேர்ட்ஸ்க்கு வச்சிடலாம். ஏன்னா அது நல்லா நம்ம கலந்துடணும், இன்னும் நிறைய அப்படியே தேங்கி நின்றோம் வளவலன்னு இருக்கிறதுனால. ஸோ எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக பண்ணதுக்கப்புறம் ஃபில் பண்ணிக்கிங்க. ஃபுல்லாக தண்ணி கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் அளவுக்கு இதில் நான் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி கம்மியாகவே யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் பேர்ட்ஸ் எல்லாமே இதை குடிக்கும். நீங்கள் நிறைய தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னா அந்தளவுக்கு தண்ணி குடிக்காது. ஸோ கம்மியாக இருக்கும்போது அதனுடைய எஃபெக்ட் ஃபுல்லாக அதுக்கு கிடைக்கும். என்னடா இந்தளவுக்கு அதை வச்சா குடிக்குமானா, அப்படி இல்லைங்க. நைட்டு அடைக்கும் போது நான் தண்ணி எடுத்துடுவேன். ஸோ காலையில் கொஞ்சம் லேட்டாக தண்ணி வைக்கும் பொழுது நீங்கள் எந்த ஒரு புது மெடிசன் கொடுக்குறதா இருந்தாலும் இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது அது எல்லாமே குடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அது கம்மியான தண்ணியில் கலக்கும் பொழுது அதனுடைய மருந்துடைய தன்மை அதுக்கு முழுமையாக போய் சேரும். ஸோ சத்துக்கள் அப்படியே கிடைக்கும் அப்படின்றதுக்காகத்தான். ஸோ நீங்களும் இந்த மாதிரி வேறு ஏதாவது இங்கிலீஷ் மெடிசன்னாலும் இந்த மாதிரியே கூட ட்ரை பண்ணலாம். ஆனால் நான் வந்து நேச்சுரல் தான் ட்ரை பண்ணலான்றதுக்காக இது மாதிரி பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு நாளாவது இந்த மாதிரி இந்த பொட்டுக்கல்லையே அதனுடைய வயிறு நிறைக்க கொடுக்குங்க. ஏன்னா பொட்டுக்கலை நல்ல ஹெல்த்தானது. ஸோ வாரத்துக்கு ஒரு முறையாவது அவங்களுக்கு நான் ஃபுல்லாக ஃபீட் பண்ணிவிடுவேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் வீணாகக்கூடிய இந்த பருப்புகள் தானியங்கள் எதுவாக இருந்தாலும், ஸோ இந்த பச்சை பயிறு, கருப்பு சுண்டல், இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கடலப்பருப்பு எடுத்துருக்கேன். கடலப்பருப்பு வாங்கி வச்சு மறந்துட்டேன் அதை யூஸ் பண்ணுறதுக்கு. சரி, ஏன் அதை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்றதாக கொண்டு வந்து போட்டு நல்லா சாப்பிட ஆரம்பித்தாங்க. அடுத்த மருத்துவ முறையை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.